வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹாம்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நீங்க பார்க்க போறது போகி பொங்கல், பொங்கலுக்கு மறுநாள் மாட்டு பொங்கல். சோ இது மூணுக்கான ஒரே வீடியோ தாங்க. சோ இப்படிதான் எங்களுடைய பொங்கல் போச்சு அப்படின்னு சொல்றதுக்காகவே இந்த ஒரு வீடியோ. சோ போகி அன்னைக்கு காலையில பழசெல்லாம் எரிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்டும் ரெடி ஆயிடுச்சு. எங்களால் என்னன்னு வந்து பொங்கலுக்காக வந்து முன்னாடியே வந்து எல்லாமே ரெடி பண்ண முடியல. சோ கிச்சன் வந்து நான் போகி அன்னைக்கு தான் தொடச்சேன். ஸோ அதுக்கான ஒரு சின்ன கிளிப்பிங் வீடியோ தான் உங்களுக்கு. ஸோ எல்லா சாமானுமே எடுத்து வெளியே வச்சு வாஷ் பண்ணிட்டேன் டப்பாங்கெல்லாம். ஸோ இருக்கிறதெல்லாம் வந்து வேறு எக்ஸ்ட்ரா பாக்ஸஸில் போட்டு வச்சுட்டு இருந்தேன். ஸோ இப்போ இதெல்லாம் தொடச்சி எடுக்கணும். பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ டப்பாங்களும் எல்லாம் காஞ்சின்னு இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே காஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் நைட்டே வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ இப்போ இதெல்லாம் தொடச்சிடலாம். ஸோ சில இது ராக்ஸ் எல்லாம் வந்து நான் மேலெல்லாம் ஆல்ரெடி தொடச்சிட்டு இருந்தேங்க. என் ஹைட்டுக்கு வந்து மேலே எட்டாது. ஸோ ஸ்டூல் போட்டு வச்சு எல்லாமே தொடச்சிட்டு அதில் மேலே கவுத்துட்டு இருந்தேன். சில இது கீழே இருக்க ஸ்லாப்ஸ்லாம் வந்து தொடக்க வேண்டியது இருந்தது. ஸோ அதெல்லாம் தான் நான் இப்போ தொடச்சிட்டு இருந்தேன். ஸோ சில இது வந்து என்னுடைய கிச்சனில் வந்து என்னுடைய எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டே வந்து இந்த ஸ்லாப்ஸ் எல்லாமே இருக்கு இல்லைங்களா, அதெல்லாமே வந்து ரிமூவபிள் தான். ஸோ சென்டரில் ஒரு ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லை, அதெல்லாம் ரிமூவபிள். ஸோ நீங்கள் எடுத்து வச்சு தொடச்சிட்டு போட்டுக்கலாம். ஸோ நான் இப்போ அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால என்னால் ஏறி ஏறி பண்ணிகிட்ருக்க முடியறதில்ல. ஸோ அதனால் இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக நம்ம எப்போனாலும் எடுத்து வச்சு தொடச்சிட்டு மடியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ என் கை கெட்டுற அளவுக்கான ஹைட்டு வந்து நான் தொடச்சிட்டேன். ஸோ சின்னியெல்லாம் வந்து முதலே வாஷ் பண்ணிட்டு இருந்தேங்க. ரொம்ப கொஞ்சமாக வந்து தான் நான் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ, ஒன்லி மேலே இருக்க ரேக்ஸ் எல்லாம் தான். ஸோ இப்போ எல்லாம் முடிஞ்ச பிறகு ஃபைனல் லுக் உங்களுக்காக. ஸோ நான் ஏற்கனவே என்னோடய கிச்சன் டூர் வீடியோவில் சொன்ன மாதிரி ரொம்ப ஜாஸ்தி வந்து நான் சாமான் யூஸ் பண்ண மாட்டேன், ரொம்ப லிமிட்டடாக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால வந்து ஈஸியாக இருந்தது க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு. ஸோ அவ்வளோதான். என்னோடய கிச்சனில் ஒரு ரெண்டு புது என்ட்ரியும் இருக்குது. இது வந்து இந்த 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 ஸ்பூன் ஹோல்டர் அல்ல சாரி கட்லரி ஹோல்டர் வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து ஆக்சுவலாக கப் செட்லாம் மாட்டுறதுக்காக, கப்ஸ் எல்லாம் டிசைன் டிசைனாக கப்ஸ் எல்லாம் மாட்டி வைக்கலாம். நான் வந்து இங்கே கரண்டி மாட்டி வச்சுருக்கேன், எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுனால. அதே மாதிரி இந்த ஆயில் ரெஸ்ட் ஆயில் ப்ளேஸ் பண்ணுற ஒரு இதுவும் ட்ரேவும் அங்கே வந்து நாங்கள் மாட்டியிருந்தோம். ஸோ இது ரெண்டு தான் வந்து இங்கே புது என்ட்ரி. ஸோ இப்போ வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஒரு சூப்பரான ஒரு காஃபியை குடிச்சிட்டு நெக்ஸ்ட் வேலைக்கு போகலாம். ஸோ இப்போ பூஜை சாமான் வேலைக்கெல்லாம் போயிட்டு இப்போ ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. எங்களுதில் வந்து நாங்கள் போகி அன்னைக்கு வந்து எந்த பூஜையும் பண்ண மாட்டோம். ஸோ வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறது வந்து போகி அன்னைக்கு பண்ணிப்போம். ஸோ பூஜை வேலைக்கெல்லாம் கழுவுறதுலேருந்து வெளியெல்லாம் க்ளீன் பண்ணுறது எல்லாமே வந்து போகி அன்னைக்கே வந்து எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பொங்கல் அன்னைக்கு வந்து தலை குளிச்சுட்டு காலையிலேயே வந்து பொங்கல் செய்கிறது வந்து வழக்கமாக இருக்குது. ஸோ அதனால நான் வந்து இன்றைக்கே வந்து போகி அன்னைக்கே வந்து எல்லா பூஜை வேலைக்கெல்லாம் கழுவி பூஜை ரூம் எல்லாம் வந்து செட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நாளைக்கு விடிய காலையிலேயே வந்து பொங்கல் வைக்கணும். ஸோ அவ்வளோதான். அது அந்த மாதிரி எல்லாமே வந்து இப்போவே ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா நெக்ஸ்ட் டே காலையில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஈஸியாக இருக்கும். எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு நம்ம வந்து பூஜை டைரெக்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதனால பூஜை ரூம் தான் இப்போ ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். பூஜை ரூம் செட் ஆயிடுச்சு. ஸோ ஹாப்பி பொங்கல் டு ஆல் ஆஃப் யூ. ஸோ பொங்கல் அன்னைக்கு கோலம் எங்களுது இப்படி தான் இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப பெருசாக கோலமெல்லாம் போட தெரியாதுங்க. தெரிஞ்ச அளவுக்கான ஒரு சிம்பிளான கோலம் இது வந்து, என் பொண்ணு வந்து போட்ட கோலம் இது. ஸோ பொங்கல் பானைலாம் எங்களால் வாங்க முடியல. ஸோ பொங்கல் பொங்கி வந்துருச்சு. இதுக்கப்புறம் தான் நான் வந்து ஸ்வீட் பொங்கல் தான் பண்ண போகிறேன். பக்கத்தில் வந்து என் மாமியார் வந்து எல்லா காயும் போட்டு ஒரு பொங்கல் அன்னைக்கு ஸ்பெஷலாக ஒரு அவியல் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ கூட்டு அது அந்த கூட்டை வந்து அவங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நான் இந்த பக்கம் வந்து ஸ்வீட் பொங்கல் ரெடி பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ ஜென்ரலாக வந்து பொங்கல் வந்து அடுப்பில் வைப்பாங்க, வாசப்படியில் வச்சு வாசலில் வச்சு தான் வந்து பொங்கல் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் எங்களால் வாசலில் வச்சு கோலம் பொங்கல் பண்ண முடியல. அதே மாதிரி இந்த வாட்டி வந்து எங்களால் எதுவுமே வாங்க முடியல, லாக்டவுன் இருக்கிறதுனால எங்கள் வீட்டு பக்கத்துலேயும் வந்து மார்க்கெட் எதுவுமே கிடையாது ஸோ போய் வாங்கிட்டு வர்றதுக்கு. ஸோ அதனால் நாங்கள் வந்து இந்த பாத்திரத்தில் வந்து எப்பவுமே வந்து குலதெய்வத்துக்கு பொங்கல் வைப்போம். ஸோ அந்த பாத்திரம் தான் இன்றைக்கி வந்து எங்களுக்கு பொங்கல் பானியாகவும் மாறிடுச்சு. ஸோ இன்றைக்கி இதில் தான் நாங்கள் வந்து பொங்கல் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் வந்து ஸ்வீட் பொங்கல் ரெசிபி எல்லாம் இதில் வந்து ஷேர் பண்ணலைங்க. டீட்டெயில் ரெசிபி வந்து என்னுடைய குக்கிங் சேனலில் இருக்குது. ஸோ பூஜை ரூமும் வந்து ரெடி பண்ணிட்டோம். பூஜை எங்களுடைய பொங்கல் பூஜை இப்படி தான் நடந்துச்சு. ஸோ கரும்பு மட்டும் வாங்கி வச்சு பூஜை எல்லாம் பண்ணியாச்சு. ஸோ படையலும் போட்டோம். நாங்கள் வந்து பொங்கல் அன்னைக்கு வந்து சாமிக்கு படையல் போடுறது வழக்கம். ஸோ படையலும் போட்டாச்சு. ஸோ வெண் பொங்கல் அப்புறம் ஸ்வீட் பொங்கல் எல்லாத்தையும் வச்சு தான் வந்து படையல் போடுவோம். ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஃபேமிலி ஃபோட்டோ. இப்படி தான் வந்து நாங்கள் வந்து பொங்கல் கொண்டாடணும். ஸோ எங்கள் பொங்கல் இன்னைக்கு இந்த வாட்டி ரொம்ப நல்லா நடந்துச்சு. உங்கள் எல்லாரோடைய பொங்கலும் வந்து ஸ்வீட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாருமே ஹாப்பியாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.